சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சகா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சகா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த அருகம்புல் நோய் தடுப்பாற்றலை தர வல்லது என்பது சித்தர்களுடைய அடிப்படை சித்தாந்தம். அருகம்புல் வாதம் பித்தம் ஐயமோடு ஈழை அருகம்புல்வாதம் பித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும் கண்ணோயொடு தலை நோய் கண் புகையில் இரத்த பித்தம் முன்னோய் ஒழிக்கும் முறை என்று பதார்த்த குண சிந்தாமணியிலே தேரையார் அருகம்புல்லை பற்றி சொல்ல வந்து செய்தி. அதிலே எல்லாவற்றையும் பற்றி பேசுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனால் இரண்டு கருத்துக்களை நான் இங்கு வலியுறுத்த வேண்டும். ஒன்று, வாதம் பித்தம் ஐயம் என்கின்ற நீர் நெருப்பு காற்று என்னும் மூன்று பூதங்களை உடலில் சமசீர் செய்கிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு உண்டு என்கின்ற செய்தி அதில் இருக்கிறது. அதனால் என்ன நடக்குமா, இரத்த பித்தம் இயல்பு நிலையில் இருக்கும். இந்த பிளட் பிரஷர் என்கின்ற இன்றைக்கு தமிழில் பயன்படுத்தப்படுகிற சொல் இருக்கிறதே, அது ஆங்கிலத்திலே இருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டு வந்த சொல். பிளட் பிரஷர் என்ற சொல்லுக்கு தமிழாக்கம் இரத்த அழுத்தம். ஆனால் பூர்வீக தமிழ் சொல் இரத்த அழுத்தம் அல்ல, இரத்த பித்தம். பித்தம் கூடுவதனால் வெப்பக்கூறு உடலில் மிஞ்சுவதனால் வருகிற பிணி இரத்த பித்தம் அல்லது குருதி அழல் என்று அழைக்கப்படுகிற எல்லோருக்கும் புரிகிற சொல் பிளட் பிரஷர். இந்த இரத்த அழுத்தத்தை சீர் செய்கிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு இருக்கிறது, இரத்த பித்தம் என்று சொன்னார். இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைக்கு நான் சொல்ல வந்தது, இந்த நோய் தகர்ப்பாற்றல் என்பதற்காக நோய் வருவதற்கு முன்னால் அதை தடுக்கிற ஒரு முறை உருவாகியது 10,000 ஆண்டுகள் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மருத்துவத்தில்தான். ஏனென்றால் அங்குதான் அதற்குரிய சொல் முதல் முதலாக கையாளப்பட்டு இருக்கிறது. நாம் நவீன மருத்துவத்தில் சொல்லுகிறோம் பிரிவென்டிவ் மெடிசன், நோய் வருவதற்கு முன் தடுக்கிற மருந்து. அதை ப்ரோஃபைலாட்டிக் தெரப்பி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ப்ரோஃபைலாட்டிக் தெரப்பி என்றால் வேக்சின்களை பயன்படுத்தி நோய் வருவதற்கு முன்னால் அதை தகர்த்து கொள்ளுகிற தடுத்து கொள்ளுகிற ஒரு முறை. நோய் வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கென்ற சொல்லை தேரையார் இந்த பாடலில் கையாளுகிறார். அருகம்புல் வாதம் பித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும் இன்னும் செப்பில் அறிவு தரும் கண் நோயோடு தலை நோய் கண் புகையில் இரத்த பித்தம் அடுத்த சொல் முன் நோய் ஒழிக்கும் முறை. நோய் வருவதற்கு முன்னால் அதை ஒழிக்கிற ஒரு மார்க்கம். அருகம்புல் ஒரு ஒற்றை பொருள் அல்ல, அது ஒரு வாழ்வியல் நெறியை தருகிற ஒரு இயக்கம், இயக்கத்திற்கு உரியது. அது என்ன, நோயை வருமுன் தடுக்கும் முன்னோய் ஒழிக்கும் முறை. நோய் வருவதற்கு முன்னால் ஒழிக்கிற ஆற்றலை உள்ளடக்கி இருக்கிறது என்று சித்தர்கள் சொன்னதனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னவென்றால், தமிழ் மருத்துவம் நோய் வருவதற்கு முன் தடுக்கிற ஒரு மருத்துவம், அதற்குரிய வாழ்வியல்.